வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் முதல் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பக்கம் 18. ஓகேம்மா, இப்ப நாம பேஜ் நம்பர் 18 படிக்க போறோம். ஓகே, இந்த பேஜ் நம்பர் 18ல மகிழ்வோடு கற்போம் அப்படின்றது ஒண்ணு. அணிலும் ஆலமரமும். இதுல எது ஆலமரம்? இதுதான் ஆலமரம். ஆமா, இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மரத்தோட பேரு தான் ஆலமரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆலமரத்து கீழே இருக்க இது என்னது? அணில். அணில்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஸ்குரில்னு சொல்லுவோம்ல. அது ஆமையோட, ஆமா, அந்த பையன் ஆமையோட பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். ஓகே, இதுல வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இது என்ன தெரியுதா உங்களுக்கு? நடைவண்டி. நடைவண்டி குழந்தைங்க சின்ன வயசா இருக்கும்போது நடக்க முடியாதப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வண்டி கையில கொடுத்துட்டு அப்படி புடிச்சுக்கிட்டே நடந்து போவாங்களே. கரெக்ட், அதுதான் இதுல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்காக. இது என்னது தெரியுதா உங்களுக்கு சொல்லுங்க யுதீஷ். அது வந்து ஆடு. பூனையும் கிடையாது, மாடும் கிடையாது, அது ஆடு. கோட். கோட்னா தெரியல உங்களுக்கு? அந்த கோட் தான் அங்க இருக்கு. இவங்க அப்பா அம்மா பசங்க பாருங்க, கையில ஒரு பேக் வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். இது ஒவ்வொரு பேரும் நீங்க சொல்ல போறீங்க. இது என்ன? ஆள் ஸ்டார்ட் ஆகும். அம்மா, கரெக்ட். இவர் யாரு? அப்பா. அப்போ இவங்க பேரு அம்மா, இவரோட பேரு அப்பா. ரெண்டு பேரோட பேரு எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஆன்ற எழுத்துல ஸ்டார்ட் ஆகும். ஆமா. இது என்ன? அணில். சொல்லுங்க யுதீஷ். இப்போ இவங்க மட்டும் தனியா சொல்றதா இருந்தா அம்மா, இவரை மட்டும் தனியா சொல்றதா இருந்தா அப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்தா பெற்றோர், பேரண்ட்ஸ், கரெக்டா? ஆமா, மதர் ஃபாதர் ரெண்டு பேரும் சேர்ந்தா பேரண்ட்ஸ். அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பெற்றோர். ஓகே, இது அணில் கரெக்டா சொல்லிட்டீங்க. இது என்ன? அம்மிக்கல். அம்மிக்கல். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சிலதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு கிரைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? கிரைண்டரோ இல்ல மிக்சி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த காலகட்டத்துல இதெல்லாம் நசுக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு கார்லிக் ஜிஞ்சர் நசுக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் அம்மி. ஆமா, நீங்க உடுத்து வாங்கி மல்லிப்பூல தூணி இப்போ யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் உள்ள வெளியில போட்டு அப்படியே அமுக்குறாங்க. அந்த கல்லு அமுக்குனா என்னமாகும்? இப்படி அமுக்குனா என்ன ஆகும்? புளிக்கு மாதிரி இருக்கும். அப்படியே போட்டா இஞ்சி மஸ்தால போட்டா. இஞ்சி மசாலா எதுக்கு போடுவாங்க? இஞ்சி மசாலா போடுறதுன்னா டேஸ்ட் தெரியும். அதான் பா, என்ன சாப்பாட்டுக்கு போடுவாங்க? சாம்பாருக்கு போடுவாங்களா, ரசத்துக்கு போடுவாங்களா? சிக்கன் மக்கரா. சொல்லுமா யுதீஷ். இன்பதேவுக்கு யுதீஷ் சொல்லுங்க. யுதீஷ் சொல்லுங்க. இன்பதேவுக்கு சிக்கன் மட்டன். ஒரு நிமிஷம் என்பதே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே, இருங்க. யுதீஷ் ஏதோ சொல்ல வராங்க. சொல்லுங்க யுதீஷ். சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, ஆனா இது சப்பாத்தி செய்யறது கிடையாது. ஓகே, என்பதேவுக்கு சப்பாத்தியும் சிக்கன் குருமா. ஓகே என்பதே. ஐ ஜாலி. ஓகே ஓகே, என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு உங்களை பார்க்கும்போது. ஓகே, அடுத்து உன்னைய பார்க்கும்போது தான் எனக்கு கூட சின்ன வயசுல சிக்கன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும்.
அரிசி இது இவங்க யாரு ஓகே இது என்ன அப்பளம் அப்பளம் யார் யாருக்கெல்லாம் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் ஓகே எனக்கு அப்பளம் ரசம் சாதம் சூப்பரா இருக்கும்ல இது என்ன சரி அனிலுக்கு என்னமா ரொம்ப பிடிக்கும் அனில் எது ரொம்ப விரும்பி சாப்பிடும் நட்ஸ்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் கிரவுண்ட் நட்டு இதெல்லாம் சாப்பிடும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்னா நல்லா பிடிக்கும் அனிலுக்கு இது என்ன அல்லி ஃப்ளவர் ஓகே இது என்ன ஆமா அலைபேசி அப்படின்னா செல்போன் இது என்ன அந்த காலத்துல சொல்லுமா யுதி செல்போன் இருக்கு ஆனா லைட்டா யூஸ் பண்ணிக்கணும் ரொம்ப யூஸ் பண்ண கூடாது சரியா ஓகே சொல்லுமா என்பது அந்த காலத்துல போன் வச்சு தான் பேசுவாங்க நேர்ல பேச மாட்டாங்க இப்பதான்ப்பா நேர்ல பேச மாட்டாங்க அப்பலாம் நாங்க நேர்ல போய் தான் பேசுவோம் போனே கிடையாது ஈவன் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு போனே கிடையாது இப்பதான் நீங்க எல்லாம் யூஸ் பண்றீங்க நிறைய ஓகே இப்ப பாருங்க சொல்லி பார்த்து இணைப்பேன் இப்போ ஒவ்வொரு பொருளோட பேரா சொல்லணும் எது ஆள் ஆரம்பிக்குதோ அதை மட்டும் இணைக்கலாம் இது என்ன அரிசி அரிசி எதுல ஸ்டார்ட் ஆகுது ஆன்ற எழுத்துல ஸ்டார்ட் ஆகுதா கரெக்ட் அப்போ ஆன்ற எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது சரி இது என்ன இது என்ன இலை அப்ப ஆன்ற எழுத்துல ஸ்டார்ட் ஆகாது இது என்ன அடுப்பு அடுப்புன்றது ஆள ஸ்டார்ட் ஆகுதா ஆமா இப்பதான் கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு அந்த கால ஒரு நிமிஷம் இருந்தது அப்பெல்லாம் வந்து விறகு பொறிக்கின்னு வந்து இதுக்குள்ள வச்சு விறகு எரிய வச்சு மேல பானை வச்சு அதுக்குள்ள தண்ணி ஊத்தி அரிசி போட்டு வெடிச்சு சாப்பிடும் இப்பயும் நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்ப எப்படி பொங்கல் வைப்போம் சொல்லுமா யுதீஷ் என்ன என்ன சொல்லுங்க அம்பு இருக்கு அம்பு கரெக்ட் ஆன்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அம்பு இருக்கு இது என்ன அம்மி அம்மின்றதும் ஆளுதான் ஸ்டார்ட் ஆகும் இது என்ன இது வந்து ஆறு இல்ல அருவி அருவி அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் இது என்னது எலி வராது அப்ப கரெக்ட் இது என்னது கொக்கு வராது ஓகே சூப்பர் எல்லாருமே அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க வெரி குட் இப்ப பாருங்க நீங்க எல்லாருமே இப்போ ஆன்ற எழுத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும் இந்த ஜோக்கரோட தலையில எங்கெல்லாம் ஆன்ற எழுத்து இருக்கோ அதெல்லாம் நீங்க ரவுண்ட் பண்ணுங்க பாக்கலாம் நான் உங்களுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்றேன் நான் உங்களுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்றேன் நீங்க ரவுண்ட் பண்ணுங்க இப்போ எங்கெல்லாம் ஆன்ற எழுத்து இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க ரவுண்ட் பண்ணுங்க இது ஒரு பிரதீஷா கண்டுபிடிச்சிட்டாங்க யுதீஷ் கண்டுபிடிச்சிட்டாங்க நானும் டிராக் பண்றேன் நான் ரெட் கலர் எடுத்து ரவுண்ட் பண்றேன் பாருங்க நான் ரெட் கலர் வச்சிருக்கேன் இங்க ஒரு ஆ இருக்கு இங்க ஒரு ஆ இருக்கு இதோ இங்க ஒரு ஆ இருக்கு வேற எங்க இருக்கு வேற எங்க எல்லாம் ஆ இருக்கு கண்டுபிடிங்க இங்க ஒரு ஆ இருக்கு
ஓகே சூப்பர் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறீங்க கலர் பண்ணனும்ல கலர்ஸ் பண்ண தேவையில்லை கலர்ஸ் பண்ண தேவையில்லை இதோட கான்செப்ட் என்னன்னா எங்கெல்லாம் ஆன்ற லெட்டர் இருக்குன்றத பார்த்து நீங்க ரவுண்ட் பண்ணனும் ஓகே சூப்பர் எல்லாருமே ரவுண்ட் பண்ணிட்டீங்க இருங்க நாம அடுத்து போகலாம் இப்போ இதுல பாருங்க இதுல எங்கெல்லாம் ஆ லெட்டர் வருது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுல எங்கெல்லாம் ஆ லெட்டர்னு இருக்கோ அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் இங்க ஓகே இங்க இங்க இந்த எல்லோ கலர் ஓகே சூப்பர் எல்லastype கண்டுபிடிச்சு முடிச்சிட்டீங்க அடுத்துதா கவுனிங்க இந்த ஸ்டோரியில எங்கெல்லாம் ஆன்ற எழுத்து இருக்கோ நீங்க அண்டர்லைன் பண்ணனும் கீழ மட்டும் ஒரு கோடு போடணும் இதுல எங்கெல்லாம் ஆன்ற எழுத்து இருக்கோ கீழ மட்டும் ஒரு கோடு போடுங்க பார்க்கலாம் ஆ கரெக்ட் பிரதீஷா கரெக்ட்டா பண்றாங்க பாருங்க நீங்களும் கரெக்ட்டா பண்றீங்க நீங்களும் கரெக்ட்டா பண்றீங்க அனில் ஆமா இன்னும் ஒரு வேர்ட் தான் இருக்கு மச்சான் அது என் கண்ணுக்கு தான் தெரியுது எங்க இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதோ இங்க இருக்கு பாருங்க மேல கரெக்ட் பிரதீஷ் அதையும் மார்க் பண்ணிட்டாங்க ஓகே சூப்பர் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க எங்க இருக்கு அது இதோ இங்க இருக்கு பாருங்க கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் தனியா ஓகே ஓகே சூப்பர் தனியாலவே முடிச்சிட்டீங்க நீங்க ஆமா ஓகே சூப்பர் எல்லாரும் அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நாம இந்த ஸ்டோரியை படிக்கலாமா இந்த ஸ்டோரிய அன்பான சிங்கம் ஒரு நிமிஷம் கவனிங்க நான் சொல்றேன் நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா சொல்லுங்க அன்பான சிங்கம் அன்பான சிங்கம் ஓகே இரு ஒரு நிமிஷம் இருங்க நான் சின்ன சின்ன லைனா சொல்றேன் பாருங்க அது ஓர் அடர்ந்த காடு ஓகே அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது ஓகே அது மிகவும் அன்பானது குகையிலிருந்து வெளியே வந்தது அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது ஓகே சிங்கம் அணிலின் அருகில் சென்றது ஓகே அணில் பயந்து நடுங்கியது ஓகே சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது ஓகே அணில் அன்புடன் நன்றி கூறியது இப்ப நான் உங்களுக்கு இதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்றேன் கூடவே வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணி அனுப்புறேன் நீங்க வீட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணலாம் இருங்க பண்ணலாம் பண்ணலாம் இருங்க இன்பதேவ் சொல்லுங்க யுதீஷ் நம்பர் 30 ஆயிச்சே மாத்தவேல நம்பர் 20 இருங்க நான் இது இருங்க வர இருங்க ஓகே இப்ப நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் நீங்க வீட்ல பிராக்டீஸ் பண்றதுக்காக ஓகேவா நான் படிக்கிற இந்த வாய்ஸ கேட்கணும் நீங்க டெக்ஸ்டையும் பார்த்து அதே மாதிரி படிக்கிறதுக்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்களா ஓகே வர இருங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் அன்பான சிங்கம் அது ஓர் அடர்ந்த காடு அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது அது மிகவும் அன்பானது குகையிலிருந்து வெளியே வந்தது அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது
சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. அணில் பயந்து நடுங்கியது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. நீங்க இந்த மாதிரி ஸ்லோ, ஆமா ஒரு நிமிஷம் யுதேஷ் கவனிங்க, இந்த மாதிரி ஸ்லோவா படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபாஸ்டா படிக்க ட்ரை பண்ணணும். இப்ப பாருங்க நான் ஃபாஸ்டா படிக்கிறேன். அன்பான சிங்கம், அது ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது மிகவும் அன்பானது. குகையிலிருந்து வெளியே வந்தது. அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது. சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. அணில் பயந்து நடுங்கியது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. நீங்க முதல்ல ஸ்லோவா படிக்கணும், அப்புறம் இந்த மாதிரி ஃபாஸ்டா படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் எடுக்கணும். சரியா? பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரியா? ஓகேம்மா, நம்ம அடுத்த லெசன் போலாமா? ஓகே, இதோட முடிச்சுக்கலாம் இந்த லெசன். ஓகே ஓகே.